ஒரு சோகமான வாழ்க்கை, சவால் நிறைந்த அரசியல், எல்லா சோதனைகளையும் சாதனையாக்கியவர் தான் ஜோ பைடன். வெற்றியோட கழிப்பில் 4 ஆண்டு காலம் ட்ரம்ப் ஆடிய ஆட்டங்கள், பேசிய பேச்சுக்கள் மூலமாக அவரே அவருக்கு குழி தோண்டிக்கிட்டாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் இருக்கு. அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கியிருந்த ஜோ பைடனையே மறுபடியும் தீவிர அரசியலுக்கு இழுத்த பெருமை ட்ரம்ப்பையே சேரும். இன்றைக்கு இமாலய வெற்றி ஜோ பைடனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வெற்றி ஜோ பைடனுக்கு அவ்வளவு எளிதில் கிடைக்கல. அரை நூற்றாண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய ஜோ பைடனுடைய வாழ்க்கையில் சோகமும் வலியும் நிறைந்த பக்கங்கள் ஏராளம். 1942 வருடம் வடகிழக்கு பென்சில்வேனியாவில் ஸ்கிரேண்டன் அப்படிங்கிற ஒரு நகரில் ஒரு எளிய குடும்பத்தில் ஜோ பைடன் பிறந்தார். இவருடைய தந்தை பழைய கார்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரி. ஆரம்பத்தில் நல்ல வசதியோடு இருந்த அந்த குடும்பம் ஜோ பைடன் பிறந்ததுக்கு பிறகு ஒரு கொடுமையான வறுமைக்கு தள்ளப்பட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பால், பேஸ்பால் இந்த ரெண்டு கேம்லேயுமே இவருக்கு ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவரோட பெற்றோர்களும் இவரை திணிச்சல் மிக்கவராகவே வளர்த்துருக்காங்க. ஸ்கூலில் படிக்கும்பொழுது இவரை விட ஒரு பெரிய பையன் ஜோ பைடனை கேலி செஞ்சுருக்கான். இவரும் தன்னோட அம்மா கிட்டே போயிட்டு நடந்ததை சொல்லியிருக்காரு. இதற்கு இவரோட அம்மா, உன்னை யார் கேலி செஞ்சாங்களோ அவனுடைய மூக்கை உடைச்சிட்டு வா, அப்போ தான் நாளைக்கு நீ தெருவில் தைரியமாக நடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக வளர்த்துருக்காங்கன்னு. இயற்கையாகவே இவருக்கு போராடக்கூடிய குணம் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன வயசில் ஜோ பைடனுக்கு திக்குவாய் பிரச்சனை இருந்தது. அதனால் எப்போவும் அவரை சுற்றி இருக்கிற பசங்க எல்லாருமே அவரை கேலி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரைகள், கவிதைகள்னு நிறைய மனப்பாடம் செஞ்சு முகம் பார்க்குற கண்ணாடிக்கு எதிரில் நின்று சத்தமாக பேசி பல நாட்கள் பயிற்சியில் தன்னுடைய திக்குவாய் பிரச்சனையிலிருந்து அவரே சரி செஞ்சுக்கிட்டாரு. டெலவர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஆர்ச்மியர் பள்ளியில் தான் படித்தார் ஜோ பைடன். தன்னுடைய படிப்பு செலவுக்காக ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஜன்னல்களை சுத்தம் செய்கிறது, கிரவுண்டில் வளர்ந்துருக்கக்கூடிய புதர்களை சரி செய்கிறதுன்னு பல வேலைகளை செஞ்சுருக்காரு. தன்னுடைய பள்ளி படிப்பு முடிஞ்சதும் டெலவர் பல்கலைக்கழகத்தில் வரலாறு மற்றும் அரசியலை படிக்க ஆரம்பித்தார். இந்த சூழ்நிலையில் தான் அவர் அரசியல் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாரு. 1965 வருஷம் சிரக்கியூஸ் அப்படிங்கிற சட்டக்கல்லூரியில் தன்னுடைய சட்டப்படிப்பை தொடங்குறாரு. அதுக்கு அடுத்த வருஷமே தன்னுடைய காதலியான நீலியா ஹண்டரை திருமணமும் செஞ்சுக்கிறாரு. சட்டப்படிப்பை முடித்ததுமே ஜோ பைடன் தன்னை ஜனநாயக கட்சியில் இணைச்சிக்கிட்டு செயல்பட தொடங்குறாரு. 1972 வருஷம் அமெரிக்க செனட் சபை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுறாரு ஜோ பைடன். அப்போ தான் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது. அவர்கிட்ட பிரச்சாரத்துக்கு தேவையான பலபலமோ ஆள்பலமோ கிடையாது. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அவருக்காக பிரச்சாரம் செஞ்சாங்க. பைடனுடைய தங்கை மற்றும் பெற்றோர்கள் தினமும் அயராது பைடனுக்காக பிரச்சாரம் செய்வாங்க. அதனுடைய விளைவாகவே மிகப்பெரிய வெற்றியை பெற்றாரு ஜோ பைடன். இவர் அமெரிக்க செனட் சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது இவருடைய வயது 29. வெற்றி படிக்கட்டுகளுடைய ஏறுமுகத்திலேயே போயிட்டு இருந்த ஜோ பைடன் வாழ்க்கையில் அந்த சோகமான சம்பவமும் நடந்தது. 1972 வருஷம் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கான பொருட்களை வாங்குறதுக்காக ஜோ பைடன் தன்னுடைய மனைவியையும் அவருடைய 3 குழந்தைகளையும் காரில் அழைச்சிட்டு போகிறாரு. இங்கிருந்தோ வந்த ஒரு பெரிய லாரி அந்த காரில் மோதி அந்த சம்பவ இடத்திலேயே தன்னுடைய மனைவியையும் அவருடைய 9 வயது மகளையும் இழந்துடுறாரு. இவரும் இவருடைய மகன்கள் 2 பேரும் படுகாயங்களோட உயிர் தப்புறாங்க. மனைவி மற்றும் மகளுடைய இழப்பை பைடனால் ஜீர்ணிக்கவே முடியலை. தற்கொலை எண்ணங்கள் கூட இவருக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த 2 மகன்களுக்காக வாழ முடிவு செய்கிறாரு. இந்த சிச்சுவேஷனில் தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செனட் உறுப்பினர்களுக்கான பதவி பிரமாண நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பைடன் கலந்துக்கவே இல்லை. அதுக்கு மாறாக தன்னுடைய மகன்கள் சிகிச்சை பெற்று வந்த அந்த மருத்துவமனையிலேயே பதவியை ஏற்றுக்கிட்டாரு. தன்னுடைய மகன்களுக்காக டெலிவரிலேயே தங்கிட்டாரு ஜோ பைடன். அடுத்த 36 ஆண்டுகள் அங்கிருந்து தினமும் ரயிலேயே வாஷிங்டனுக்கு போயிட்டு தன்னுடைய பணிகளை செஞ்சுட்டு வந்தார். அதற்கு பிறகு ஜோ பைடன் 2வது ஒரு திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. 1987 வருடம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முடிவு செய்கிறாரு. அதற்கான பிரச்சாரங்களையும் ஈடுபட்டிருந்தார். அப்போது அடிக்கடி அவர் தலையில் கடுமையான ஒரு வலி ஏற்படுது. அவருக்கு மூளையில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் 2 மிகப்பெரிய வீக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதை உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறுவை சிகிச்சை என்னவோ வெற்றிகரமாகவே முடிஞ்சுது. ஆனாலும் அதனுடைய பக்க விளைவாக அவருடைய நுரையீரலில் இரத்த உறைவு ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால் மறுபடியும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்.
எப்பொழுதுமே தடைகளிலிருந்து மீண்டு எழக்கூடிய குணம் படைத்த பைடன் 7 மாத ஓய்வுக்கு பிறகு மறுபடியும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நுழைகிறாரு. அதிலிருந்து 20 ஆண்டு காலம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முயற்சி செய்கிறாரு. ஆனால் தொடர்ந்து தோல்விகள் மட்டுமே அவருக்கு கிடைச்சிது. அதற்கு பிறகு 2007வது வருஷம் மறுபடியும் அதிபர் தேர்தலில் களமிறங்குறாரு. செனட் சபையினுடைய நீண்டகால அனுபவம் வாய்ந்த ஒரு உறுப்பினராகவே இருந்தாலும் கூட ஒபாமாவினுடைய பிரச்சாரத்துக்கு முன்னாடி பைடனுடைய பிரச்சாரம் எடுபடாமையே போனது. படுதோல்வியே தழுவி இருந்தாலும் அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் பைடனுடைய பிரச்சார முறை பெரிதுமே பேசப்பட்டது. குறிப்பாக ஒபாமாவினுடைய கவனம் பைடன் பக்கமே திரும்பியது. பைடனுடைய பிரச்சார யுத்தியால் பெரிதும் கவரப்பட்ட ஒபாமா அவரை துணை அதிபராக போட்டியிடுமாறு தனிப்பட்ட முறையில் வேண்டுகோளை வைக்கிறாரு. முதல்ல தயங்கிய பைடன் அதுக்கு பின்ன அதை ஏற்றுக்கிறாரு. 2008வது ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க தேர்தலில் அதிபராக பராக் ஒபாமாவும் துணை அதிபராக ஜோ பைடனும் வெற்றி பெற்றாங்க. இந்த கூட்டணி சிறப்பாகவே செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். 4 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சதும் மறுபடியும் 2012ல் துணை அதிபராக வெற்றி பெற்றாரு. துணை அதிபராக பதவியேற்ற 3 ஆண்டுகள்லேயே ஜோ பைடன் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு பேரிழப்பு ஏற்படுது. பைடனுடைய மூத்த மகன் மூளை புற்றுநோயினால் மரணம் அடைகிறாரு. மகனுடைய இழப்பு பைடனை மனதளவில் பெரிதுமே சோர்வடைய செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இதனால் 2016ஆம் ஆண்டிற்கான அதிபர் தேர்தலில் தாம் போட்டியிடவே போகிறதில்ல அப்படின்னு அறிவிச்சிட்டாரு பைடன். அதற்கு பிறகு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஒபாமாவுக்கு பிறகு அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக்கிட்ட டொனால்டு ட்ரம்ப்பினுடைய செயல்பாடுகள் அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி இருந்த பைடனுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. தொடர்ந்து சமூக வலைதளங்கள்லேயும் ஊடகங்கள்லேயும் ட்ரம்ப்பினுடைய நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்து வந்தார் பைடன். ட்ரம்ப்புக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சாட ஆரம்பித்தார். அடுத்த அதிபர் தேர்தலில் பைடன் போட்டியிடுகிறார் அப்படின்னு பல்வேறு ஊடகங்களும் தொடர்ந்து செய்தி வெளியிட்டே இருந்தாங்க. ஆனால் அதிபர் தேர்தலில் தான் போட்டியிடவே போகிறதில்ல அப்படின்னும் தன்னுடைய மகனுடைய இழப்பிலிருந்து தான் இன்னும் முழுமையாக மீளவே இல்லை அப்படின்னும் அந்த செய்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு பைடன். ஆனாலும் கடந்த 2019வது ஆண்டு ஏப்ரல் மாதம் பெரும்பாலான அமெரிக்கர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஜோ பைடன். 3.5 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த வீடியோவில் பேசிய பைடன் அமெரிக்காவுக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல் தன்னுடைய வாழ்நாளில் பார்க்காதது அப்படின்னு குறிப்பிட்டுட்டு 2020 அதிபர் தேர்தலில் தாம் போட்டியிட போகிறதா அறிவிப்பு கொடுக்குறாரு. கடந்த ஆகஸ்ட் மாதம் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவரான கமலா ஹாரிஸை துணை அதிபர் வேட்பாளராக அறிவித்தார். தற்பொழுது நடந்து முடிந்த அதிபர் தேர்தலை தொடர்ந்து ஜோ பைடன் 290 பிரதிநிதிகள் வாக்குகளை பெற்று அமெரிக்கானுடைய 46வது அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. தற்பொழுது 77 வயதாகக்கூடிய ஜோ பைடன் தான் அமெரிக்க வரலாற்றிலேயே அதிக வயதில் அதிபராக பதவியேற்கக்கூடிய முதல் நபர்.